இந்தியாவின் ஒற்றுமை பயணம் அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைத்து ஒரு பாத யாத்திரையை முன்னெடுக்க இருக்கிறார் இதை தேசிய அவர் கையில் கொடுத்து தொடங்கி வைக்க இருக்கிறார் முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் ஆக நேர் எதிராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த இரண்டு பேருடைய அந்த வருகை தமிழகத்தில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திமுக திட்டம் என்ன அடுத்த கட்டமாக திமுக எந்த விதமான அரசியலை வந்து செய்ய போறாங்க இன்னொரு விஷயம் இதன் மூலமாக மறைமுகமாக பாஜகவுக்கு மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கு திமுக சொல்ல வருவது என்ன இது போன்ற பல கேள்விகளை உள்ளடக்கி ராகுலுக்கு பச்சை கொடி கெஜ்ரிவாலுக்கு சிவப்பு கம்பளம் திமுகவின் திட்டம் என்ன என்ற தலைப்பில் இன்றைய விவாத மன்றத்தில் விவாதிக்க இருக்கிறோம் விருந்தினர்களாக திமுகவை சேர்ந்த திரு சையத் ஹபிசுல்லா அவர்கள் அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் திருமதி ஹசீனா சையத் அவர்கள் மற்றும் வலதுசாரி சிந்தனையாளர் திரு எஸ் எஸ் ஸ்ரீராம் அவர்கள் விருந்தினர்களுக்கு வணக்கம் முதல் கேள்வியை நான் ஹசீனா அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன் டெல்லி பஞ்சாப் அந்த மாநிலங்களில் எல்லாம் காங்கிரஸை காலி செஞ்சுட்டு வந்தது ஆம் ஆத்மி இன்னும் சொல்லப்போனால் இரண்டாயிரத்தி பதினான்கில் இந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணுடைய தோல்விக்கு அண்ணா ஹசாரே முன்வைத்த முழக்கம் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது அவருடைய தளபதியாக இருந்தவர் கெஜ்ரிவால் இப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை உடைய கெஜ்ரிவால் திமுக அரசுடைய திட்டங்களை பாராட்டி இருக்கிறார் அவர் முன்னிலையில் விழா நடத்தப்பட்டிருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்து அது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸ் மட்டுமே கேலி பண்ண காலி பண்ண தான் நீங்க பார்க்க கூடாது பிஜேபி தான் அவர் டப் கொடுத்த அங்க அதுக்கான ஓட் பேங்க் தான் அவர் எடுத்திருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அண்ணா ஹசாரேவோட சேர்ந்து தான் ஒரு ஐஆர்எஸ் ஆபிசர் தான் ஒரு ஐஐடிஎன் அந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபைலை வச்சு அவர் வந்து மக்களை வந்து கவர்ந்திருக்காரு அப்படிதான் நம்ம வந்து அதை எடுத்துக்கணும் மக்களுக்கு வந்து ஒரு நீண்ட கால பாரம்பரிய உள்ள கட்சிகளோட கம்பேர் பண்ணும்போது இவர் பண்ணது எதுவும் நியூவா யூத்ஃபுல்லா தெரிஞ்சுது ஸோ அதனால வந்து அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க பட் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் கேஜ்ரிவால வந்து பிஜேபியோட பி டீமா தான் நாங்க வந்து பாக்குறோம் எங்கெல்லாம் எலெக்ஷன் நடக்க போதும் இந்தியா முழுக்க நீங்க எங்க பாத்தீங்கன்னாலே எங்கெல்லாம் எலெக்ஷன் நடக்க போதும் அது கரெக்டா ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க வந்து அவங்களோட அஜெண்டாவை தொடங்குவாங்க நீங்க கோவால பாத்தீங்கன்னா அப்படிதான் இமாச்சல்ல பாத்தீங்கன்னா அப்படித்தான் அதே மாதிரிதான் ஒரு பஞ்சாப்லயும் பண்ணது ஹரியானாலயும் பண்ணது அதாவது வந்து அவங்க ஒரு நீண்ட நெடுங்கால ஒரு பார்வையை வச்சு ஒரு ஒரு கவுண்ட வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த கவுண்டௌன்ல வந்து எல்லா இடத்துலயும் வந்து அவங்க சக்சீட் ஆயிடு ஆயிடுறது கிடையாது நிறைய இடத்துல வந்து அவங்க பிஜேபி வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்காங்க அப்படிங்கறதுதான் பார்க்க வேண்டும் அப்ப அது வந்து பாதிப்பு அதிகம் பார்த்தா காங்கிரசுக்கு சொல்லாமா காங்கிரஸ்க்கு மட்டும் பாதிப்பு இல்ல அதனால பாஜகவுக்கும் தான் பாதிப்பு அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறதுனாலதான் சிசோடியா மேல வந்து அவங்க ஐடி ரேடுகள் விடுறாங்க சோ காங்கிரஸ்க்கு மட்டும் பாதிப்பு இல்ல டீம்னு சொன்னீங்க இல்லையா அதாவது வந்து எல்லா இடத்துலயும் வந்து அந்த அஜெண்டா செயல்படுறது இல்லை டெல்லிய பொறுத்த வரைக்கும் தாங்க மாஸ்டர்ஸா இருக்கணும் அப்படின்னுட்டு பாஜக நினைக்குது அதாவது வந்து ஒரு ஒரு ஸ்டேட்ல ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணிதான் வந்து எலெக்ஷனை வந்து கண்டெஸ்ட் பண்ண முடியும் சோ கோவாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பிடிமா செயல்படுறாங்க அப்படின்னா டெல்லியில வந்து அவங்களோட பிரசன்ஸ பாஜக வந்து அறவே விரும்பவில்லை அதனாலதான் அவங்க மேல ரைட்ஸ் போன்ற விஷயங்கள் வந்து நடக்குது பட் பஞ்சாப்ல பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்பும்போது அந்த மாற்றத்துல வந்து அவங்க பிஜேபியும் காங்கிரஸும் நிராகரிக்கும் போது அந்த ஓட் ஃபேஷன்ல ஆம் ஆத்மி வந்துட்டுக்கு வந்து பாஜக அலோ பண்றதுக்கு ரெடி ஆனா காங்கிரஸ் அலோ பண்றதுக்கு வந்து அவங்க ரெடி இல்ல சோ அவங்களோட டார்கெட்டே முற்றிலும் பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் நோக்கிதான் அவங்க ஆம் ஆத்மி ஒரு பெரிய விஷயமாவே அவங்க நினைக்கிறது கிடையாது சோ எப்ப வேணாலும் இவங்களை நம்ம பாக்கெட்ல வச்சிக்கலாம் எப்ப வேணாலும் இவங்க வந்து நம்ம காலி பண்ணிடலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் கெஜ்ரிவால் அவர்கள டெல்லி வைட்டு எப்படி சொல்றாங்க அப்படின்னா வந்து சோட்டி பாக்கெட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சின்ன பாக்கெட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பாதை கூட சின்ன பாக்கெட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவர் சொல்லக்கூடிய எந்த ஒரு ப்ராமிசஸும் அவர் டெல்லி போன்ற நகரத்துல வந்து அவரு செயல்படுதுன்னு தெரியல

பட் நீங்க ஓவரால் ஃபேக்ஷன்ல பார்க்கும்போது ஒரு பவர்ஃபுல் அரசியல் இருக்கும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பவர்ஃபுல்லா இருக்கும்போது பாஜகவோட இழப்பு தான் பெருசு அப்படின்ட்டு நாங்க நினைக்கிறோமே அப்படியே எங்களோட ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப்ல வந்து எங்களோட ஓட் பேங்க் ஷேர் வந்து நாங்க ஓரளவுக்கு ஃபேரா பெட்டர் தான் பண்ணிருக்கோம் பாஜகவை கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட்டும் கொடுத்திருக்கோம் பட் நடுவுல இந்த சீஃப் மினிஸ்டர் மாற்றம் அந்த பிரச்சனைகள்னால தான் வந்து பிரச்சனை ஏற்பட்டது இல்லைன்னா வந்து இந்த ஃபார்மர்ஸ் ரேலியெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸோட சப்போர்ட்டோட ஃபார்மர்ஸ் பெரிய அளவுக்கு எங்களோட கூட இருந்தாங்க பட் பேசிக்கலாக ஓவராலாக ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் நினைக்கும் போது காங்கிரஸ் வேண்டாம் பிஜேபியும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது மக்கள் ஆம் ஆத்மி விரும்புகிறாங்க சரி இப்போ அந்த கெஜ்ரிவால் இப்போ தமிழகத்துக்கு நேற்று வந்தார் இந்த பத்தின உங்களுடைய பார்வை அவர் தமிழகத்தை டார்கெட் பண்றாரு அவர் மட்டும் இல்ல பாஜகவும் தமிழகத்தை டார்கெட் பண்ணுது அதனாலதான் நம்மளோட தமிழகத்துல இருந்து இளையராஜா போன்றவர்களுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுப்பது தமிழகத்தில் அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் பண்றது மோடி அவர்களின் வருகை மகாபலிபுரம் வருகை அமித்ஷா அவர்களின் வருகை போன்ற விஷயங்கள்லாம் வந்து அவங்களோட ஸ்கோரை வந்து தமிழ்நாட்டில வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டுதான் சொல்லலாம் அது அதிமுக வரலாறு வந்து அவர்களை மன்னிக்க கூடாத அளவுக்கு மன்னிக்க முடியாத அளவுக்கான ஒரு வரலாற்று பிழையை அவர்கள் இயற்றி இருக்கார்கள் ஸோ அதுக்கான பதிலை வந்து காலங்கள்ல வந்து சொல்லும் போது நம்ம பார்த்து போது அதோட பாதிப்புகள் வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அவங்களோட கவுண்ட அவங்க நம்ம தமிழகத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டு இல்ல அப்படி தமிழகத்தை டார்கெட் பண்ணி வராங்க அப்படிங்கும் போது திமுக அதுக்கு இடம் கொடுக்குதா அப்ப திமுக செய்ய வேண்டியது என்ன அப்படி இல்ல எப்படிங்க ஒரு அரசியல் நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் போகும்போது அரவிந்த் கெஜ்ரிவால பாக்குறாரு மம்தா இங்க வந்தாங்கன்னா ஸ்டாலின் அவர்களை பாக்குறாங்க ஸ்டாலின் அவர்கள் வெஸ்ட் பெங்கால் போனாங்கன்னா மம்தா அவர்களை பாக்குறாங்க ஒரு காலேஜோட ஒரு பொது மேடையில ஒரு ரெண்டு முதல்வர்கள் சந்திச்சு பேசிக்கிறதெல்லாம் வந்து அவங்க இடம் குடுக்கறாங்கல்லாம் எப்படி சொல்ல முடியும் ஒரு காலேஜ் ஓனருக்கு ஆஹ் இல்ல அந்த காலேஜ்ல இருக்க சிஇஓக்கோ இல்ல யாருக்கோ ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் தெரிஞ்சிருக்கலாம் நான் கூட ஒரு கல்ச்சுரல் மீட்டிங்க்கு போனா நிறைய இடத்துல நான் பாஜகவோட நண்பரையும் சந்திச்சிருக்கேன் நானும் காங்கிரஸ் சார்பா போயிருக்கேன் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச் தான் எடுத்துக்கணும் சரி இதை உங்களுடைய முதல் சுற்று பார்வையா நான் எடுத்துக்கிறேன் ஸ்ரீராம் அவர்களிடம் இப்போ நேத்து கெஜ்ரிவால் வந்ததற்கும் நாளைக்கு வந்து ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த பாத யாத்திரையை முதல்வர் வந்து தொடங்கி வைப்பதற்கும் அப்ப இது ரெண்டுக்கும் நம்ம பார்க்கும்போது ஒன்னு காங்கிரசோட போகணும் அடுத்து இல்ல ஆம் ஆத்மியோட போகணும் ரெண்டுமே இல்லை நாங்க வந்து மறைமுகமா வந்து பாஜகவுக்கு மத்திய அரசுக்கு சொல்ல வர்றது நாங்க நியூட்ரலா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறதா வணக்கம் இல்ல நிச்சயமாக வந்து மேபி வருங்காலங்களில் ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து கொஞ்சம் காங்கிரஸோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க திமுகக்கு ஒரு ஒரு நல்லிணக்கத்தையோ இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பையோ எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுக்கலாம் வருங்காலங்கள்ல எப்படி போகும் ஆம் ஆத்மி பார்ட்டி ஒரு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம்னு திமுக நினைச்சிருக்கலாம் அப்ப அது வந்து அரசியல் நோக்கம் தான் இது அவர் வந்தது இல்ல அவருடைய திட்டங்களை வந்து போய் இவர் பார்த்ததும் திரும்ப இங்க தொடங்கி வைக்கிறதும் இது சாதாரண விஷயமா கிடையாது

அட்லி அதுவங்களோட டைரக்ட் டார்கெட் வந்து அஃப்கோர்ஸ் பிஜேபி அண்ட் வேர் எவர் காங்கிரஸ் ரீப்ளேஸ் பண்ணணுன்றது அவங்களோட அப்செக்டிவாக இருக்குது இப்போ குஜராத் அஃப்கோர்ஸ் குஜராத்தில் அவங்க டெஃபினட்டாக நோ வேர் நியர் காங்கிரஸ் பட் அட்லீஸ்ட் பர்செப்ஷன் என்னென்னா காங்கிரஸை நாங்கள் பீட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்ல அவங்களுக்கு ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஓட்டு கூட குஜராத்தில் இல்லை டெஃபினெட்லி காங்கிரஸ் இஸ் ஃபார் அஹெட் ஆஃப் ஆம் ஆத்மி பார்ட்டி அது உண்மை அதுதான் இருந்தாலும் எங்கெல்லாம் காங்கிரஸ் பார்ட்டி இருக்கோ அங்கெல்லாம் நாங்கள் தான் மாற்று

என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு அது வந்து இப்போ அவங்க வந்து கோவால ஆம் ஆத்மி கோவால வரையாங்க இன்னைக்கு குஜராத்துக்கு போறேங்கிறாங்க அவங்க பேன் இண்டியா ஃபுட் ப்ரிட்ன்றது எங்களுடைய சாய்ஸ்ன்றத ரொம்ப கிளியரா சொல்லிட்டு வராங்க சோ ஆகையனால அதை ஒரு அத ஒரு ஆப்ஷனா டிஎம்கே கையில வச்சுக்கலாம் அத ஒரு கார்டா தான் வச்சுக்கலாம் டிஎம்கே வந்து ஆப்வியஸா ஸ்மார்ட் பார்ட்டி எது எதை எப்படி எந்த கார்டை எதுக்கு யூஸ் பண்ணணும் ரொம்ப நல்லா தெரியும் ஆனா எனக்கு தெரிஞ்சு இதை இந்த கார்டு வந்து நாளைக்கு அதை காங்கிரஸுக்கு அகேன்ஸ்டா யூஸ் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா தான் நான் இதை பாக்குறேன் சரி ஹபிசுல்லா அவர்கள்ட்ட அப்போ இதை வந்து ஒரு அரசியல் நோக்கம் அதுல இருக்குது நாளைக்கு இவர் சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அப்படின்னு வரும்போது காங்கிரஸுக்கு ஒரு ஒரு செக் வைக்கிறதுக்கான ஒரு வழியா இதை நம்ம வந்து பார்க்க முடியுமா

ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கடமை ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை வந்து இருக்குது ஏன்னா இன்றைக்கி இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது இந்தியாவுடைய பொருளாதாரத்திற்கு அச்சுறுத்தல் இருக்கிறது இந்தியாவுடைய இத்தாசுன்னு சொல்லக்கூடிய அந்த இத்தாசுக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது அப்போ அதற்கு எதிராக பல மாநில கட்சிகள் பல ஸ்ட்ராட்டஜிஸை எடுத்திருக்காங்க கேசிஆர் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறார் கேசிஆர் போய் அவர் ஒரு ஃப்ரண்ட்டை ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாரு மம்தா பானர்ஜி ஒரு ஃப்ரண்ட்டை ஃபார்ம் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க ஸோ அப்படி மாநில கட்சிகள் எல்லாம் நிதிஷ்குமார் இன்றைக்கி ரொம்ப ஆக்டிவாக பிஜேபிக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கார் அப்போ எல்லா மாநில பிராந்திய கட்சிகளும் ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை நோக்கி பாஜகவுக்கு எதிரான ஏதோ ஒரு ரூபத்தில் ஸ்ட்ராட்டஜியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துக்கோங்க இது முழுக்க முழுக்க

பாரதிய ஜனதா கட்சியுடைய இந்த அடக்குமுறை அரசியல் ஈடியை வச்சு யூஸ் பண்ணுறது சிபிஐ வச்சு யூஸ் பண்ணுறது சிசோடியாவா அப்போ அடுத்தது ஹேமந்த் சோரன் ஆட்சியை கவிழ்க்கிறது நிதிஷ்குமாருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரே கூட வச்சுக்கிட்டு நிதிஷ்குமாரை காலி பண்ண நினைக்கிறது அப்போ இப்படிப்பட்ட அரசியலுக்கு எதிராக த லாஸ்ட் ஸ்டோன் ஷுட் நாட் பி லெஃப்ட் டேண்டுன்னு வாங்க அந்த மாதிரி இந்த பெரிய அஜெண்டாவுக்காக இந்த பெரிய நோக்கத்திற்காக இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளையும் ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு ஸ்ட்ரென்த்தை ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு கடமை என்பது திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு இருக்குது இப்போ நீங்கள் கெஜ்ரிவாலோட தான் இதை பார்க்குறீங்க ஆட்சிக்கு அமைந்த பிறகு வந்த முதல் குடியரசு தின அணிக்கு நம்முடைய தலைவர் வந்து சமூக நீதி பாதுகாப்பு கூட்டமைப்புன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிராந்திய கட்சிகள் காங்கிரஸ் இப்ப மகாராஷ்டிரால ஆட்சியில இருக்குது இப்ப இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒரு சமூக நீதி பாதுகாப்பு கூட்டத்தை நடத்துறாரு தொடர்ந்து ஒரு மெசேஜ் இருக்காரு இது ஒரு அரசு விழா முதல்ல இது ஒரு அரசு விழா இதற்கு பின்னாடி அரசியல் நீங்க வைக்கணும்னு நினைச்சா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்பது இந்த அரசியல் தான் இந்தியாவை இந்தியாவாக வச்சிருக்கணும் அப்படின்னா இந்த வகுப்புவாத சக்திகளை க்கு எதிராக ஒரு அணி ஏன்னா எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கிறது எப்படி அப்படின்னா எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய வாக்குகள் பிளவுபடுறது அப்போ அந்த பிளவை தடுப்பதற்கு ஒரு முயற்சி திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்க வேண்டுமானால் அதை எடுப்பதற்கு நம்முடைய தலைமை தயங்காது அப்படின்ற ஒரு மெசேஜை நீங்கள் வேணால் கூடுதலாக எடுத்துக்கலாம் சரி கலை அவர்கள்ட்ட இப்போது நிறைய வந்து இப்போ நெருக்கடி நமக்கு இப்போ நிதி நிலைமையே தமிழகத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நெருக்கடியான சூழல் தான் இருக்குது அப்போது மத்திய அரசிடம் இருந்து நமக்கு நிலுவைத் தொகையாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் நமக்கு பணம் வர வேண்டியது இருக்குது அப்போ ஒரு இணக்கமான சூழலை நம்ம வந்து தமிழக அரசும் மத்திய அரசும் பேண வேண்டும் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படி இருக்க சூழல்ல இங்கே வந்து கெஜ்ரிவாலையும் காங்கிரஸையும் ஆதரிப்பது அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை திமுக வந்து சொல்ல வருதா அது காங்கிரஸ் இல்லாத இந்தியாங்கிறது பாஜகவுடைய எண்ணம் அப்போ நாங்கள் வந்து காங்கிரஸோட மட்டும் கிடையாது நாங்கள் ஆம் ஆத்மி போன்ற கட்சிகளுடன் சுமூகமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்ல வருதா அதான் பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜி காங்கிரஸ் இல்லாமல் செய்யறது தான் காங்கிரஸுக்கு எதிராக யார் முனைப்பாக வர்றாங்களோ அவங்களெல்லாம் கொம்பு சூவி விடுறது தான் பாஜகனுடைய ஸ்ட்ராட்டஜி தன்னுடைய பிரதான எதிரியை வீழ்த்தி விட்டால் நிச்சயமாக தனக்கு எதிரியே இல்லை என்ற நிலைமை உருவாக்க முடியும் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் சரி அதுக்கு பின்னாடி வர சட்டமன்ற தேர்தலிலையும் அவங்களுடைய செல்வாக்கு குறையும் குறைவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அவங்க பொருளாதார ரீதியாக பல சரிவுகள் இருக்குது வேலையின்மை பெரிய அளவுக்கு கொடூரமாக இருக்குது இந்த நிலைமைகளில் அவங்க வந்து உலக பொருளாதாரத்து நிலைமைகளை கம்பேர் பண்ணும்போது பெட்டர்னு சொன்னால் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அதை ரசிக்க போகிறதில்ல அவங்க வந்து இன்னொரு பக்கம் என்கிட்ட எப்படி இருக்காங்கன்னா இலவசங்கள் பிரச்சனையில் கூட எடுத்துக்கிட்டால் அவங்க பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்கங்கிற கருத்து பரவலாக இருக்குது மக்கள் மத்தியில் மக்கள் மக்களை விட அடித்தட்டு மக்களை விட கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக இருக்காங்கங்கிற கருத்து இருக்குது இது அவங்கள பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு எதிராக போகக்கூடிய விஷயம் அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாகவே அவங்க திரும்பவும் இந்துத்துவா கோட்பாட்டை மேலே எடுக்கிறாங்க கையில் எடுக்கிறாங்க இப்போ ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு பேரையும் கூ ரெண்டு இவருக்கும் நடைபயணத்தை துவக்கி வைக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் வரவழைச்சிருக்கிறாரு நோக்கம் ரெண்டு நோக்கம் இருக்கலாம் ஒன்று வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை ஒரு வகையாக சமாதானப்படுத்தி காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சி கூட முயற்சியினுடைய ஆரம்பகட்டமாக எதிர்க்கலாம் அதுக்காக இதை பயன்படுத்தி இருக்கணும் அவரு இல்லைன்னா நீங்கள் அவங்களுக்கு தெரியாமல் இருக்காதுன்னு நினைக்கிறேன் திமுகவுக்கு தெரியாமல் இருக்க சான்ஸ் இல்லை காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே ஆம் ஆத்மியோ திருணாமூலாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை என்னுடைய கணக்குப்படி ஏன்னா அவங்க காங்கிரஸுக்கு எதிராக தான் அவங்க அரசியல் நடத்துகிறாங்க மற்ற மாவட்டங்கள் மாநிலங்களில் அகில இந்திய அளவில் பேன் இந்தியா பார்ட்டி பார்ட்டியாக காங்கிரஸும் பிஜேபி தான் இருந்துகிட்டு இருந்துச்சு காங்கிரஸ் எல்லா மாநிலங்கள்லையும் பின்தங்கி போக போக அந்த இடத்த நப்புறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் முயற்சி பண்ணுறாங்க பேன் இண்டியா பார்ட்டியாக வர்ற ஆசை மம்தாவுக்கும் வந்துருச்சு கெஜ்ரிவாலுக்கும் இருக்குது ஸோ அந்த நோக்கத்தில் அவங்க செயல்படும் போது அவங்க ஸ்டாலின் அவர்கள் வரவேற்று ஒரு வரவேற்பு கொடுக்குறதுனால மட்டுமே அவங்க வந்து காங்கிரஸினுடைய கூட்டணிக்கு வந்துடுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லை ஒரு முயற்சியாக அதை எடுக்கிற முயற்சி அது அந்த முயற்சி இருக்கலாம் இன்னொரு முயற்சி என்னவா இருக்கும் காங்கிரஸ் விழுந்துக்கிட்டே போகுது இந்த நடைபயணத்தால் காந்தி தூக்கி நிறுத்திடுவாரா எனக்கு சந்தேகம் தான் காந்தி யாருங்க இன்னைக்கு காங்கிரஸ் ராகுல் காந்தி சார் ராகுல் காந்தி இப்போ யார் காங்கிரஸில் யார் அவரு அவர் என்னங்க அவருக்கு பின்னாடி இவ்வளோ கூட்டம் சேருது அவர் தலைவரா இந்த மா இந்த மாதம் கடைசியில் தான் அடுத்த மாதம் கடைசியில் தான் தேர்தலில் நடக்க போகுது அப்படி இருக்கும்போது அவர் த பொறுப்பை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே தட்டி கழிச்சிட்டார் ரிசைன் பண்ணிட்டார் இப்போ தலைவர் பதவி ஆகி அந்த பொறுப்பை ஏற்றுக்கல அவருக்கு பின்னாடி எங்கே இவ்வளோ கூட்டம் போகுது மொத்த காங்கிரஸ் கட்சியும் எல்லா தலைவர்களும் எல்லா மாநில தலைவர்களும் அவருக்கு பின்னாடி ஏன் போகிறாங்க அவர் பாதை பாத யாத்திரை போனால் யார் அது என்ன குடும்ப ஆட்சி தானே குடும்ப ஆட்சியினுடைய மிச்ச தாங்க அது குடும்ப ஆட்சி இளவரசர் அவர் மகாராணி சோனியா காந்தி இளவரசர் ராகுல் காந்தி விரும்புகிறாங்க அது அவங்க அதனால் லாபம் அடைகிறாங்க சைகோஃபண்ட்ஸாக இருக்கும் என்ன அர்த்தம்

ஒவ்வொரு மாநிலத்திலையும் தலைவர்களை உருவாக்கணும் நேரு இருந்தப்போ காமராஜர் இருந்தார் நிஜலிங்கப்பா இருந்தார் இந்த மாதிரி மாநில தலைவர்களை உருவாக்குனாங்க இந்திரா காந்தி வந்த பிறகு கூட இருந்தாங்க பிறகு ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் காலி பண்ணாங்க ஸோ மாநில தலைமை இப்போ பாஜக என்ன இப்போ ஃபீல் பண்ணுறாங்கன்னா சில மாநிலங்களில் தங்களுக்கு தலைவர் உருவாகலைன்னு வருத்தப்பட்டிருக்காங்க இப்போ அவங்க அறிக்கை வந்திருக்குது சில நான்கு மாநிலங்களில் இப்போ தேர்தல் நடக்க போகிற மாநிலங்களில் தலைவர்கள் உருவாகவில்லைன்னு வருத்தப்படுறாங்க ஆனால் காங்கிரஸ் கட்சி என்ன நினைக்கிற தலைவர்களே வேணாம்னு நினைக்கிது மாநில தலைவர்கள் இல்லாமல் நீங்கள் அகில இந்திய தலைமையை வைத்து நீங்கள் இந்தியாவே ஆள முடியாதுங்க நீங்கள் மேலே வர முடியாது என்னுடைய தாழ்மையான கருத்து சரி அது மட்டும் இல்லை கெஜ்ரிவாலும் நிச்சயமாக ஸ்பாயில்ஸ் இது மம்தாவும் காங்கிரஸுக்கு ஸ்பாயில் ஸ்போர்ட் ப்ளே பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க மம்தா வந்து அஸ்ஸாமில் கால் வைக்கிறாங்க வடகிழக்கு மாநிலங்களில் அவங்க பெங்காலிஸ் இருக்கிற ஏரியாக்களில் அப்புறம் கால் வைக்கிறாங்க அதே மாதிரி கெஜ்ரிவால் வந்து இப்போ அடுத்து குஜராத்தில் கண் வச்சிருக்கிறார் அவர் என்ன செய்வார் ஒன்று பஞ்சாப் மாதிரி அவர் வர முடியாமல் போகலாம் டெல்லி மாதிரி அவர் வர முடியாமல் போகலாம் ஆனால் வந்து என்ன செய்வார் காங்கிரஸ் வரவிடாமல் செஞ்சிருவார் குஜராத்தில் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்பது மிக குறைவான சிலிண்டர் மார்ஜின் தான் வித்தியாசம் இருக்குது அந்தளவுக்கு காங்கிரஸ் அந்த மாநிலத்தில் பலமாக இருக்குது அந்த ஜெ ஒருவேளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கூட அந்த கட்சிக்கு பல சமயங்கள் இருக்குது ஆனால் கெஜ்ரிவால் அங்கே என்னை போட்டி போடும்போது அந்த மார்ஜினை என்னை வைடன் பண்ணிடுவார் கா இவர் காங்கிரஸ் ஓட்டை தான் பிரிக்கிறார் டெல்லியில் என்ன பண்ணார் பாஜக இவர் பிரிக்கலை இவர் அசம்பிளியில் அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது இடத்துல ஜெயித்தார் அடுத்து நடந்த நாடாளுமன்ற தேர்தல் என்னாச்சு ஏழு தொகுதியிலையும் பாஜக தான் ஜெயிச்சிச்சு இவரால் ஒரு கூட ஜெயிக்க முடியல அப்போ இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா காங்கிரஸ் கட்சி தன்னை வடிவமைத்து கொள்ள வேண்டும் மாற்று ஆய்வுகளை பார்க்கணும் அவங்க அதனால தான் அவங்க ஒரு பிரதான எதிர்கட்சியாக வருவதற்கு வாய்ப்புள்ள இன்னைக்கு கூட எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் தான் ஆனால் அது தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் தன்னுடைய கட்டமைப்பை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு ஜனநாயக பூர்வமான கட்சியாக மாற வேண்டும் எல்லாம் செய்யும் போது அதனால அந்த அந்த இடத்தை எட்ட முடியும் சரி ஹசீனா அவர்கள்ட்ட இப்ப இந்த பாத யாத்திரை வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் பாத யாத்திரை என்பது சுதந்திர போராட்டத்தின் போதே நம்ம வந்து தாண்டி யாத்திரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் சோ இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் மூவ்மெண்ட்லயே வந்து காங்கிரஸால வந்து ஒரு எக்ஸாமின் பண்ணி ப்ரூவ் ஆன ஒரு மூமெண்டா பாத யாத்திரைகள் வந்து இருந்திருக்கு இது வந்து முதல் தரம் வந்து நாங்க பாதயாத்திரை யாத்திரை பண்றது இல்லை இதுக்கு முன்னாடி கூட குஜராத்ல இந்த மாதிரி யாத்திரைகள் நடந்திருக்கு ஒரு ஒரு ஸ்டேட்லயும் வந்து நம்மளோட அண்டை மாநிலமான ஆந்திரால கூட அதோட சிஎம் இருந்தப்ப ராஜேக் ரெட்டி அவர்கள் இருந்தப்ப பாத யாத்திரை பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் பீரியட்ல இது மாதிரி பாதயாத்திரைன்றது யாத்திரைன்றது எங்களுக்கு ஒன்னும் புதுசு கிடையாது ஒரு ரீவாம்ப் ஒரு ஒரு ரீவாம் எப்பல்லாம் காங்கிரஸ் ஒரு புற்றுணர்வு வந்து தேவைப்படுகிறதோ அப்பெல்லாம் வந்து ஒரு ரீவாம்காக இந்திய தேசத்தின் ஒற்றுமையை வலியுறுத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம தேசத்துல பார்த்தோம் அப்படின்னா பத்திரிகையாளர்கள் எதிர்த்து பேசுனா அவங்க டெரரிஸ்ட் சொல்றது கட்சிக்காரங்க பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்டுக்கும் டெரரிஸ்ட் டிஃபரன்ஸ் தெரியாம அவங்க வந்து அரெஸ்ட் பண்றது நீங்க வந்து அக்னிபத்தை பத்தி பேசுனீங்கன்னா இந்த சைட் ப்ராஃபட் முகமத பத்தி பேசி சண்டை இருக்கிறது பெண்களுக்கு ஒரு வந்து பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் தலித்து மைனாரிட்டிக்கு அகேன்ஸ்டான அட்ராசிட்டிஸ் இன்க்ரீஸ்ட் ஆயிட்டு இருக்கு இந்த எதிரான அட்ராசிட்டிஸ் இதெல்லாம் எதிர்க்கணும்னா முதல் காங்கிரஸ் வலிமையா இருக்கணும்ல

ஈவினிங் வந்து இங்க வரப் போறாரு கன்னியாகுமரி வர போறாரு நீங்க பாத்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பாதை யாத்திரை வந்து கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் போக தான் போகிறது நீங்க அப்ப பாத்து தெரிஞ்சுக்கோங்க காங்கிரஸ் வலு விழுந்து இருக்கிறதா வலுவோடு முடியுமா நாளைக்கு தேர்தல் களம் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரி இருக்கும் இப்போ இன்னைக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த மாதிரி ஒரு பக்கம் அவர் எடுக்கிறாரு மம்தா ஒரு பக்கம் இப்படி ஆளாளுக்கு இருக்கும்போது இதை எதிர்கொள்றதும் ஒரு பெரிய விஷயம் தானே காங்கிரஸுக்கு ஆமா கண்டிப்பா அரசியல்ல இருந்தாங்கன்னா அரசியல் தலைவர்கள் வளரும்னு தான் நினைப்பாங்க அவங்க வந்து ஒரு ஒரு விஷயங்கள கையில தான் செய்வாங்க அதுக்காக அந்த தலைவர்கள் வந்து அரசியல் பண்ணிட கூடாதுன்னு நம்ம சொல்லவும் முடியாது அவங்க அதை எதிர்கொள்றதுக்கான வலிமை நம்ம கிட்ட இருக்காது முக்கியமான மட்டுமே அரசியலாக இருக்க முடியாதுன்னு சொல்றேன் பீகார்ல இப்ப என்ன மாதிரியான சூழ்நிலைன்னு பாருங்க கோவால எப்படி அவங்க பேக் என்ட்ரீல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்கன்னு பாருங்க ஒரு சில இடங்கள்ல நாங்க கூட்டணி வந்து தான் இருக்கும் ஒரு சில இடங்கள்ல சுயமாக அரசியல் படிட்டு ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் ஒன்னும் வாஷ் அவுட் ஆயிடல வேற எது மாதிரி என்ன ஒரு பார்ட்டி இருந்தது அப்படின்னா கண்காணித தூரத்துக்கு போயிருக்கோம் இவங்க யூஸ் பண்ற ஐடிஇடி சிபிஐ அரசு இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது கண்காண இடத்துக்கு போய் போயிருக்கும் காங்கிரஸ் புதுசு இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி குவிட் இந்தியா மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் எட்டாம் தேதி இந்த மூவ்மெண்டோட ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும்போது இதே மாதிரி சுச்சுவேஷன் தான் எங்க தலைவர்கள் மேல ரெய்டுகள் எங்களோட பணத்தை வந்து பறிக்கிறது கட்சிக்கு உண்டான பணத்தை பறிக்கிறது இந்த மாதிரி அவங்களை ஜெயில போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கதான் செஞ்சது அதுல இருந்து எண்ணி ஐந்தே வருடங்கள்ல இந்த போராட்டங்கள் இந்த பாதயாத்திரைகள் இந்த தாண்டி யாத்திரைகள் இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த தாண்டி யாத்திரையோட அந்த கொள்கைகளை வச்சு பல விஷயங்களை நாங்க பண்ணும்போது ஐந்து வருட

அந்த பயணம் வந்து வெற்றிகரமாக நடைபெறும் அது வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கறத நம்ம எப்படி எடுத்துக்கிறது அதுக்கு வந்து பெரிய மாற்றம் வரும் என்பது நம்ம நினைக்கல ஆனஸ்டா அத சொல்ல போனோம்னா அவங்க வந்து எலெக்ஷன் நடக்கக்கூடிய மாநிலத்துல அவர் அதை ஆரம்பிச்சிருக்கணும் இந்த பயணத்தினால் காங்கிரஸ் பார்ட்டிலேயே இன்னைக்கு பார்க்கணும் நீங்க குலாம் நபி ஆசாத் போன்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னு சோ அங்கே ஒரு குழப்பம் அதிகமாக இருக்கு கட்சியில நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு டைமே இல்லை அவர்கள் வந்து இப்பவும் பிரதமர் கேண்டிடேட் யாருன்னு தெரியாது இப்பவும் பிரசிடென்ட் யாருன்னு தெரியாது கொள்கை என்னன்னு தெரியாது ஒரு ஒரு மாநிலத்திலயும் போய் நான் குஜராத்துக்கு போயிருக்காரு ஐநூறு ரூபாய்க்கு கேஸ் தருவேன்னு ஏ பல பல ஃப்ரீ பீஸ் அனௌன்ஸ் பண்றாரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜின்றது இன்னைக்கு காங்கிரஸ் பார்ட்டியில சத்தியமா கிடையாது பாஜக பேசுறது விமர்சனம் பண்றாங்க ஒரு மன் கி பாத் மாதிரி நீங்க பாட்டு உரையா நிகழ்த்திட்டு இருக்கீங்க போதனையா சொல்றீங்க அப்படிங்கறீங்க அது எப்படி சக்சீட் ஆகும் நீங்க சொல்றீங்க அது சக்சீட் ஆயிருக்கு ரெண்டு வாட்டி பிரதமர் பாஜக திருப்பி ஆட்சிக்கு வந்திருக்கு யூபியில நாலு வாட்டி வந்திருக்கு மன் கி பாத்னால ரிசல்ட் இருக்கு இந்த பாதயாத்திரையில் நாங்க எதுவும் பேசாம வெறும் நடந்து போறதுல எதுவும் ஒரு ரிசல்ட் வரும் நீங்க நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜி என்ன வச்சிருக்கீங்க நீங்க ரீஜனல் பார்ட்டிஸ் அதாவது எனக்கு ரெண்டு கண்டு போனாலும் பரவாயில்ல பாஜகக்கு ஒரு பண்ணு போகணுன்ற ஒரே கான்செப்ட்ல இன்னைக்கு காங்கிரஸ் இருக்குற நிலைமை அதுதான் நிலைமை இன்னைக்கும் பாருங்க ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களை கரெக்டா இன்னைக்கும் அவங்கள எதிர்க்கணும் ஏன்னா அவங்க எல்லா மாநிலத்திலயும் அவங்கள அவங்க நம்பர் ஒன் காங்கிரசுக்கு எதிர்ப்புன்னு சொல்றவங்கள இங்க வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க ஏன்னா பாஜக பாஜக இதுதான் இவங்களுடைய பிரச்சனை தன்னுடைய கட்சியோ தன்னுடைய வருங்கால ஆட்சியோ எப்படி நிலைநிறுத்தணும் எப்படி அதற்கான ஒரு மாற்று சக்தியா இல்லாம அந்தந்த மாநிலத்தில் பயணம் செய்து பயணம் செய்து பாஜக நாங்க தோக்கடிட்டோம் பாஜக நாங்க தோக்கடிச்சோம்னா இதுல தோல்வி வந்து பாஜக என்னைக்குமே காங்கிரஸ் மேல வராது இதுதான் அந்த ஜி டுவெண்டி த்ரீ சொல்லுது சோ ஆகையினால இந்த பாத யாத்திரையினால வாழ்த்துக்களை தவிர காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் நிச்சயமாக நம்பிக்கை இல்லை சரி உத்தரப்பிரதேசத்துல இரண்டு முறை வந்திருக்கு நம்ம தொடர்ச்சியா இரண்டு முறை ரெண்டு கணக்கு செய்து சொல்றேன் அவர்கள்ட்ட இப்போது திமுக அப்படின்னு நம்ம எடுக்கும்போது இது அடுத்த கட்டமாக ஒரு தேசிய அளவில் அவங்க கால் பதிக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒன்றிணைப்போம் அப்படிங்கிறதுல இவங்க முதன்மையாக வர்றதுக்கு மு ஸ்டாலின் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு தேசிய அரசியலில் போகிறதுக்கான வேலைகள் என்னவா இருக்கு இல்லை நிச்சயமாக நாங்கள் வந்து இப்போ அரசியலுக்கு போகிறோம் தலைமை போகுது அப்படின்றத விட நாட்டை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையை தான் நாங்கள் அட்ரஸ் பண்ணுறோம் அது நிதிஷ்குமாருடைய ஸ்டாண்டும் அது தான் கேசிஆருடைய ஸ்டாண்டும் அது தான் மம்தா பானர்ஜியுடைய ஸ்டாண்டும் அதுதான் கம்யூனிஸ்டுகளுடைய ஸ்டாண்டும் அதுதான் திராவிட முன்னேற்றக் கழக அரசுடைய ஸ்டாண்டும் அதுதான் ஆனால் பலமாக இருக்கக்கூடிய அந்த பாஜகவை எதிர்க்க முடியுமா நிச்சயமாக எதிர்க்க முடியும் நாங்கள் எதிர்த்து தோக் தோக்கடிக்கலையா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எல்லா இடத்துலையும் ஒரு ரிசல்ட்டு இங்க வந்து ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சுட்டு வரல ஒரு மாநிலத்துல இந்த மாதிரி ஒரு எண்ணக்கூடிய இடங்கள்ல மட்டும்தான் சொல்றேங்க அதுக்கான முதல் காரணம் என்னன்னா எதிர்கட்சிகளுடைய வாக்குகள் சிதறுவது எதிர்கட்சிகள் சித்தாந்த ரீதியாக இருக்கக்கூடிய வாக்குகள் பிரிகிறது அதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சு தான் எங்களுடைய தலைவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு கூட்டணி அமைத்தால் நாங்கள் இங்கே ஜெயிச்சிருக்கோம் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு கூட்டணி அமைச்சோம் இங்கே நாங்கள் ஆட்சியை அமைச்சிருக்கோம் எந்த அளவுக்கு ஈடி சிபிஐ இவங்க யூஸ் பண்ணியும் தமிழ்நாட்டில் இவர்களால் கால் பதிக்க முடியாததற்கு காரணம் இந்த ஒரு கன்சன்சஸ் உருவாக்கி அத்தனை சக்திகளையும் ஒருங்கிணைக்க கூடிய ஒரு வேலையை நம்முடைய தலைவர் செஞ்சிருக்காரு அதிகமா கெஜ்ரிவால் தான் இல்ல எல்லாமே இருக்குது இன்னைக்கு ஒரு ஒரு ஸ்டெப் அன்னைக்கு இருந்த ஸ்டாண்டே தான் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி எடுக்கணும்னா எடுக்க முடியாது பாரதிய ஜனதா கட்சி வந்து என்டி ஜேடியூட எந்த அளவுக்கு இருந்துச்சு இன்னைக்கு ஜேடியூ வந்து அவங்கள விட்டு வந்திருக்குல்ல அப்போ அரசியல் என்பது ஒரு பத்தாண்டுகளில் வருஷத்துக்கு வருஷம் மாறிட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஆண்டுகளில் இந்தியாவுக்கு அதைவிட பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி இதுக்கு முன்னாடி யாருமே வெளிப்படையாக வந்து இந்து ராஷ்ட்ரான் பேசியிருக்காங்களா இல்லை இன்னைக்கு இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனை மாத்திர அளவுக்கு பகிரங்கமாக குரல் கொடுக்கறாங்க நரசிங்கானந்துன்றவர் எழுவத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தன்று எல்லாரும் காவிக்கொடிய ஏத்துங்க அப்படின்றாங்க அப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்தியாவை செகுலராக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய தலைவர்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்கு அதை தான் நம்ம எடுத்து வைக்கிறோம் இன்னைக்கு அவர் காங்கிரஸ் விமர்ச விமர்சிச்சாரு ஸ்ரீராம் சார் மகாராஷ்டிராவில் யாருடைய முதுகலை ஏறி இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கீங்க நீங்கள் மத்திய பிரதேஷில் எப்படி ஆட்சிக்கு வந்தீங்க கர்நாடகாவில் எப்படி இருபது இருபத்தஞ்சி எம்எல்ஏவை ராஜினாமா பண்ணிட்டு வந் வந்தீங்க மத்திய பிரதேஷில் பதினெட்டு எம்எல்ஏவை ராஜினாமா பண்ணிவிட்டு வந்தீங்க ராஜஸ்தானில் இதே மாதிரி ஒரு கூவை ட்ரை பண்ணிங்க உங்களால் முடியல மணிப்பூரில் எப்படி வந்தீங்க கோவாவில் பெரும்பான்மையான

அதாவது நூத்தி ஆறு சீட் வாங்குன பாஜகவை நிறுத்துறதுக்கு இருபத்து மூணு சீட் வாங்குன நீங்க குமாரசாமி சிமாக்குனது அது டாக்டர் டாக்டர் என்று கிடையாதா இல்ல இல்ல அது நியாயமான அப்போ மணிப்பூர்ல நீங்க அதான் பண்ணீங்கன்னு சொல்லிக்கோங்க மணிப்பூர்ல அதான் பண்ணணும்னு சொல்லுங்க ஒத்துக்கோங்க மத்திய பிரதேஷ்ல நீங்க இதான் பண்ணீங்கன்னு சொல்லுங்க மத்திய பிரதேஷ்ல நீங்க இதுதான் பண்ணீங்கன்னு ஒத்துக்கோங்க ஏன் சார் கருப்புன்றதை தடுக்க முடியல ஈடி யையும் சிபிஐ வீட்ல ஃபுல் டைம் செக்யூரிட்டி ஆபீஸர் மாதிரி போட்டு எதிர்கட்சிகளுக்கு எதிரான வேலைகளை பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு ஒரு எம்எல்ஏவா ஒரு ஒரு விலைவாசி இன்னைக்கு சிபு சோரனுடைய ஆட்சியை கலைக்கிறதுக்கு என்னென்ன வேலை பாக்குறீங்க நிதிஷ்குமார் எப்படி நீங்க கவுண்டர் பண்ணீங்க எப்படி கார்னர் பண்ணீங்க ஒரு பக்கம் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையனை வச்சு தனியா குமாருடைய சீட்ஸ குறைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா நீங்க எப்படி எல்லாம் வேல பார்த்துட்டு இருக்கீங்க அப்ப அப்ப ஸ்ரீராம் அவர்கள் தொடர்ந்து ஒண்ணே சொல்றேன் கேட்டுக்கோங்க நிதிஷ் நிதிஷ்குமார் உங்களுடைய ஆபரேஷன் லோட்டஸ இருக்காரு சிபு சோரன் ஆபரேஷன் லோட்டஸ் முறியடிச்சிருக்காரு இந்த மாதிரி பல இடங்களில் இனி ஆபரேஷன் லோட்டஸ் முறியடிக்கப்படும் அதற்கான தான் திமுக செஞ்சுட்டு இருக்குது ஜனநாயகத்துல தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்எல்ஏக்களை நீங்க வந்து எந்த அளவுக்கு நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்களா உங்களுக்கும் பிடிபி உறவு காஷ்மீர்ல ரெண்டரை வருஷம் ஆட்சி செஞ்சீங்கல்ல இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலும் காங்கிரசும் எதிர்கட்சி ஒண்ணு சேரக்கூடாது நீங்களே நீங்க காஷ்மீர்ல மெஹபாபா முஃப்தியோட ரெண்டரை வருஷம் என்ன கொஞ்சம் ஆட்சி பண்ணிட்டு இருந்தீங்களா அதுக்கு என்ன பதிலு சரி சையத்திருங்க ஸ்ரீராம் பேசுங்க அவர் சொன்ன ரெண்டு மாநிலத்திலயும் மகாராஷ்டிராலையும் சரி கர்நாடகாலயும் சரி ரெண்டும் முதல்ல வந்தது லார்ஜஸ்ட் பார்ட்டி பாஜக ரெண்டுலையும் போஸ்ட் போல் அலையன்ஸ்

கோவா மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்கள் மணிப்பூர்ல என்ன நடந்துச்சு அதுல என்ன பெரும்பான்மையோடு பாஜக வந்துச்சா பீகார் பேசுங்க மத்திய பிரதேச ஜோயத்ராஜ்ய சிந்தியா என்ற ஒரு மனுஷனை நல்லா யூஸ் பண்ணிட்டு அவரை சிஎம் எம் ஆக்குவோம் ஒரு பிராமிச பண்ணிட்டு அதுக்கப்புறம் கமல் நாத்த நீங்க கொண்டு வந்து அதுல உள்கட்சி சண்டைல ஒருத்தர் இருபத்தஞ்சு எம்எல்ஏ ஓட வெளில வந்தா அது நீங்க போய் கேட்க வேண்டியது சோனியா மேடமே ஏன் நீங்க ஜோயத்ராஜ சிந்தியா அவ நீங்க சிஎம் ஆக்கலைன்னு அப்போ ரிசைன் பண்ணி எல்லாரும் எல்லாரும் எம்எல்ஏ எல் தான் வந்திருக்காங்க ஆமாங்க ஆட்சி ஆரோக்கியம் பேச முடிக்க அப்ப அந்த அஞ்சு பேரும் ரீகான் பண்ண போது ஏன் மக்கள் தோக்கடிக்கல ஏன் பாஜக திருப்பி போட்டாங்க நீங்க அதை மக்களை போய் கேக்கணும் அப்போ நீங்க யூஸ் பண்ணுவீங்க அதேதான் பாண்டிச்சேரியில பண்ணீங்க அந்த குமாரசாமி அவர் இங்க இருக்கிற ஒரு நாராயணசாமிய யூஸ் பண்ணீங்க இன்னொத்த நாராயணசாமிய சிஎம் ஆக்குறீங்க ராஜஸ்தான் சச்சின் பைலட்டை யூஸ் பண்ணுங்க கெலாட் ஆக்குறீங்க

சரி கலை ஆக மொத்தம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு அப்படின்னு இரண்டு கட்சிகள் பாஜக பாஜக காங்கிரஸ் இது ரெண்டு உட்கட்சி பிரச்சனைகள் ஒரு குற்றம் சித்தாந்தத்தை அடிப்படையாக வைத்து நாட்டையே பிளவு அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்படுகிறது அப்ப இதற்கான அடுத்த கட்டம் அப்படிங்கிறது ரெண்டு கட்சிகளுமே எப்படி எடுத்துட்டு போக போறாங்க இல்ல ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்திலிருந்து தோன்றியது தான் பாஜக இன்னும் அதுல பல தலைவர்கள் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தோட தான் இருக்கிறாங்க அகண்ட பாரதம்னு சொல்கிறாங்க நாட்டை பிளவுபடுத்துவதில்லை அவங்களுடைய நோக்கம் நாட்டை ஒற்றுமைப்படுத்துவது எல்லா வேறுபாடுகளையும் கலைந்து ஒன்றுபடுத்துவது அந்த முயற்சியில் வேலை இல்லை அந்த முயற்சியை செய்யும் போது அவங்க வந்து பிளவை ஏற்படுத்திடுவாங்க அது வேற விஷயம் அவங்க நோக்கம் வந்து ஒன்றிணைப்பது பட் அந்த வேலையை செய்யும் போது ஒன்றிணைப்பது அதான் இந்து ராஷ்டிரமாக ஒன்றிணைப்பது பட் அது நீங்கள் போது என்ன பிரச்சனை வரும்னா இங்கே இருக்கிற டைவர்சிட்டிஸை பல வேறுபட்ட மதங்கள் வேறுபட்ட இனங்கள் இருக்கக்கூடிய நாட்டில் நீங்கள் அது ஒற்றுமையை கொண்டு வர திணிக்கும் போது அதுக்கு எதிர்ப்பு நம்மளுடைய கொள்கையை அடிப்பட்டு அதனால தான் அவங்களால் வேகமாக அதை செய்ய முடியல தங்களுடைய கொள்கைகளை வேகமாக அமுல்படுத்த முடியல முடியாத காரணம் எதிர்ப்புணர்வு அதிகமாக வருதுங்கிறதுனால இன்னொன்று என்ன சொல்கிறேன் காங்கிரஸ் வந்து கொள்கையே என்னங்க என்னங்கிறதுக்கு அவங்கள ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் ஏதோ ஒன்று வச்சிருக்கிறாங்க ஒரு கொள்கையை சி இந்துத்துவான்னு சொல்லிக்கிறாங்க இவங்ககிட்ட என்னங்க இருக்குது ஒன்றுமே இல்லை கொள்கை இல்லாத ஒரு கட்சி அது அதனால் என்ன செய்கிறாங்க கொள்கை இல்லாமையா சரி வந்து ஆட்சிதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதை வந்து அந்த குடும்ப அரசியலை க முன்னே வச்சு வாரிசுகளை முன்னே வச்சு வாங்கி ஜெயிச்சுட்டு இருந்தாங்க அந்த வாரிசுகள் இப்போ எடுபடலை மக்கள் வந்து மன்னராட்சியிலேருந்து வந்து மக்களாட்சிக்கு திரும்பும்போது அவங்க வாரிசுகளை நம்புறதில்ல இப்போ அந்த நிலைமை வந்த பிறகு திரும்பவும் அவங்க வாரிசுக்குள்ளே தான் போகிறாங்க வாரிசுக்குள்ளே தான் திரும்பவும் போகிறாங்க அதான் பிரச்சனை எது பிரச்சனையா இருக்கோ எதனால ஆதரவு இல்லாமல் போயிடுச்சோ அதே திரும்ப திரும்ப தூக்கி பிடிக்கலாம் ஜி டுவெண்ட்டி த்ரீ என்ன சொன்னாங்க ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட் ஒன்னும் பக்காவாக இருக்கணும் காங்கிரஸுக்கு அது மாதிரி எதுவும் இல்ல சோசியலிசம் ஒரு காலத்துல இருந்துச்சு நரசிம்மராவா ஆட்சிக்கு பின்னாடி அதெல்லாம் கிடையாது எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு இப்போ இந்த ஏஐ வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்க எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸு வெள போறாங்க பாஜகவில் இருக்கிறதும் ஏன் வேலை வாங்க முடியல வேலைக்கு வாங்க முடியல கொஸ்டின் இருக்கு எனக்கு முன்வைக்கிறேன் நான் இப்போ இருந்து யாரோ வேலைக்கு போவாங்களா அந்த இருந்து வேலைக்கு போகிறேன் அவ்வளோ ஈஸியாக போயிடுறாங்களா அவங்க அப்படியே தானே இருக்கிறாங்க அது மாதிரி ஏன் காங்கிரஸ் கட்சிக்காரங்க வேலை போகிறாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ் மாற்றுக் கட்சிக்கு ஏன் போகிறாங்க அது அப்போ அந்த கொள்கை முடிவு பிடிப்பு இல்லாததான காரணம் அவங்க அந்த துண்டு துக்கானியே அவங்க செயல்படுறாங்க ஒன்று இன்னொன்று நினச்சுகிறேன் காங்கிரஸ் வந்து பாஜகவுக்கு மாற்றாக வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஆனால் அதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிறேன் நான் ஸ்டாலின் அவர்கள் வந்து காங்கிரஸ் அணியை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன் நோக்கம் ஆனால் இன்னொரு ரூமில் நோக்கம் இருக்கலாம் காங்கிரஸ் ரொம்ப தாழ்ந்து போயிட்டே இருக்கிற நிலைமையில் நாளுக்கு நாள் சரிந்து கொண்டே போகும்போது அதுல முக்கிய தலைவர்கள்லாம் வெளியேறி கொண்டிருக்கும் போது எதிர்ப்பு அலை உள் உள்கட்சிக்குள்ளேயே பெரிய அளவுக்கு வந்த பிறகு ஒவ்வொரு மாநிலத்திலும் இரண்டு அணிகள் போட்டி போட்டுட்டுருக்கிறப்ப இதை பார்த்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கலாம் காங்கிரஸை மட்டுமே நம்ம வச்சிக்கிறவன ஆல்டர்னேட்டிவ் பார்க்கலாம் வரை இவர் வச்சுக்கிறோம் மெயினாக இது ஒத்து வராத போது இது உருப்படாதுங்கிறப்ப நம்ம வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்த்துக்கலான்னு நினைக்கிறதினால தான் அவங்க கெஜ்ரிவாலை கூப்பிட்றாங்க அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அதான் மம்தா பை பார்க்குறாரு டெல்லியில் இங்கே பார்க்குறாரு ஸோ இதெல்லாம் வந்து எதுக்குன்னா ஆல்டர்னேட்டிவ்ஸ் காங்கிரஸுக்கு எதிர்கட்சிக்குள்ளேயே இருக்குது ஆனால் நிதி நிதிஷ்குமாரை பிரதமராகலாம் திடீர்னு ஒரு குரல் ஒழிக்குது நிதிஷ்குமார் அவர் வந்து அப்பப்போ மாறிக்கிடுவார் இப்போ இல்லைங்க நாலு வாட்டி மாறிட்டார் அவர் நாலு வாட்டி அவர் சிஎமாக இருக்கிறது தான் முக்கியமான நோக்கம் அவருக்கு அவரை சிஎம் ஏற்றுக்கிட்டால் கட்சி மாறிடுவார் அணி மாறிடுவார் அதெல்லாம் அவர் செஞ்சுட்டே இருக்காரு அவரெல்லாம் வந்து ஒரு பொட்டன்ஷியல் லீடராக ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறாங்க பாருங்கள் அதுதான் பிரச்சனை அவரே நல்ல வேலைக்கு அவர் வேணான்னு சொல்லிட்டாரு நான் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்கிறேன் பாஜக வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பிளாங்கில் நிற்கிறாங்க அதை நான் ஏற்றுக்கிறல இந்துத்துவாவை நான் ஏற்றுக்கிறல்ல ஆனால் காங்கிரஸ் மட்டும் ஒரு செக்குலர் பார்ட்டியாக இருக்குதா இல்லை காங்கிரஸ் எப்போயுமே செக்குலர் பார்ட்டியாக இருந்துச்சுன்னா இஸ்லாமியரும் காங்கிரஸ் மட்டும் போயிருக்க மாட்டாங்க சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் என்னங்க சொல்லுது அறுபது வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில் இஸ்லாமியர்கள் எஸ்சி எஸ்டிஸோட தலித் மக்களோட கேவலமாக போயிட்டாங்கன்னு சொல்லுது அந்த அறிக்கையை படித்து பாருங்கள் நீங்கள் எவ்வளோ மோசமாக அவங்க மொத்தமாக சாலிடாக காங்கிரஸ்க்கு அவங்க வாக்களிச்சிட்டு இருந்தாங்க அந்த மக்களை நீங்கள் என்ன பண்ணீங்க உயர்த்தினீங்களா மேலும் மேலும் தகுந்த கடை கோடிக்கு அனுப்பிச்சி விட்டிங்க அவங்க

தப்பு எப்படி நீ வந்து எவன் இடித்தானோ அவனே கோயில் கட்ட சொல்கிற கோயில் கட்ட உரிமை யாரு தர்ற பாபர் மசூதி எவன் இடித்தானோ அவங்க நீ அந்த உரிமையை கொடுக்குற அப்படி நாங்கள் உச்ச நீதிமன்றம் பெஞ்சு சொல்லியிருந்தாலும் நாங்கள் கடுமையாக பிரச்சாரம் பண்ணோம் ஆனால் காங்கிரஸ் பேசிச்சா திமுக பேசிச்சா செ செக்குலரிஸ் யாராவது பேசுனாங்களா எல்லாம் வாய இருந்தாங்க அப்புறம் எப்படிங்க நீங்கள் செக்குலரிசம் சொல்கிறீங்க திமுக பேசிச்சு

அவர் எப்படி கேக்குறாரு காங்கிரஸ்க்கு கொள்கை இல்லைன்ட்டு ஆர் சித்தாந்தம் நமது இந்திய தேசிய அரசியல் சாசனத்திற்கு எதிரான சித்தாந்தம் இதனால் வரை இந்திய தேசிய மதிக்காதவர்கள் கருப்பு போட்டா பிளாக் மேஜிக் சொல்லுவாங்க ஆனா இவங்க வந்து கருப்பு கருப்பு தொப்பைய போட்டுட்டு சுத்தின் இருப்பாங்க என்னத்த இவருக்கு வந்து சித்தாந்தத்தை பத்தி தெரியும் தெரியுமா இல்ல இவருக்கு சித்தாந்தம் தெரியுமா இவருக்கு கொள்கைதான் என்னன்னு தெரியுமா இவருக்கு அஹிம்சை தெரியுமா இவருக்கு ராட்டை என்னதான் என்னன்னு தெரியுமா ஒவ்வொரு இந்திய தேசிய காங்கிரஸோட ஒவ்வொரு ஒவ்வொரு தொண்டனுக்கு வந்து அந்த உணர்வு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல வேலை ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேற்பட்டு நாங்கள் ஆட்சியில் இல்ல இருந்து

நீங்க நீங்க வெக்கம் இருந்தா மானம் இருந்தா ரோஷம் இருந்தா கொள்கை என்னன்னு சொல்லுங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க இருக்கிறீங்க நீங்க

இல்ல எனக்கு என்னன்னா இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் வந்து நூறு வருஷம் காங்கிரஸ் கிடையாது அதை திருப்பி திருப்பி அதை வந்து நூறு வருஷம் அந்த காங்கிரஸ் மூமெண்ட் வேற இந்த இந்திரா காங்கிரஸ்ன்றது வந்து என்னவர் இந்திராஜி ஆரம்பிச்சாங்களோ அதுல இருந்து தான் இந்த காங்கிரஸோட கணக்கு சோ எப்ப பார்த்தாலும் இந்த காங்கிரஸ் மூமென்ட் காங்கிரஸ் வாஸ் அ காமன் மூமென்ட் அன்னைக்கு எந்த வேற எந்த மூமெண்டும் இல்ல அது மக்களின் மூமென்ட் அன்னைக்கே காந்தி அவர்கள் இதுக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் காங்கிரஸை கலைக்கணும்னு சொன்னவர் சோ நாங்க வந்து இந்த நூறு வருஷம் நூறு வருஷ பாரம்பரியத்தை இப்போ அதிமுக வந்து நீங்க என்ன சொன்னாலும் திமுக ஆயிட முடியுமா எந்த வருஷத்துல ஆரம்பிச்சதோ அந்த வருஷத்துல இருந்து இருந்தா அதிமுக கணக்கு அதே மாதிரிதான் இந்திரா காங்கிரசும் இந்திரா காங்கிரஸ் எப்ப ஆரம்பிச்சதோ அதுல இருந்து அதற்கு பிறகு காங்கிரஸ் எதுவுமே செய்யலையா நாட்டுக்கு நிச்சயமாக நரசிம்மராவ் அவர்களுக்கு அப்புறம் நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யல அந்த நரசிம்மராவ் அவர்களுக்கு என்ன மாதிரியான மரியாதை கொடுக்கப்பட்டதுன்றது நாடு அறியும் உலகம் அறியும் ஏன்னா ஒரே ஒரு விஷயம் அவர் வந்து நான் வந்து திருப்பியும் சொல்றேன் ஃபேமிலின்றது காங்கிரஸ் மட்டும் சொல்ல மாட்டேன் கலை சார் கொஞ்சம் சொல்ற மாதிரி நான் எங்கெல்லாம் எந்த கட்சி எல்லாம் ஃபேமிலி ரூல் இருக்கோ எல்லா கட்சியும் தான் சொல்லுவேன் நிச்சயமாக நரசிம்மராவ் ஒரு பிரதமர் அவர் நாட்டுக்கு பணியாற்றிய பிரதமரை அவருடைய பூத உடலை காங்கிரஸ் பார்ட்டி ஆபீஸ்ல கூட வெக்க விடாம ஹைதராபாத்துக்கு அமைச்சு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு மெமோரியல் கட்டுறது பாஜக காங்கிரஸ் கிடையாது பாஜக பத்தி இவங்க சொல்றாங்களே தவிர இவங்களுடைய சொந்த தலைவர்கள் இவங்க வைத்த மரியாதை வந்து மக்களுக்கு தெரியும் ஆகையினால நிச்சயமாக காங்கிரசுக்கு கொள்கை என்பது நான் ஓரளவுக்கு கலைசார் சொல்வதை ஒத்துக்கொள்வேன் ஒரே ஒரு கொள்கை இருக்கு

என்ன பொலிடிக்கல் பார்ட்டிசிபேஷனே நீங்க என்கரேஜ் பண்ண மாட்டேன்றீங்க குஜராத்ல எத்தனை முஸ்லீம் எம்எல்ஏக்கு சீட் குடுக்குறீங்கன்னு பாப்போம் யூபில எத்தனை முஸ்லிம் எம்எல்ஏக்களுக்கு சீட் குடுக்குறீங்கன்னு பாப்போம் இத சும்மா டைலாக் அடிச்சுட்டு போயிடாதீங்க பொலிட்டிக்கெல்லாம் என்ன எம்பவர் பண்ணிருக்கீங்க இந்த சமூகத்தை முஸ்லீம் சமூகத்தை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க தலித் சமூகத்தை என்ன எம்பவர்மெண்ட் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க எவ்வளோ சொல்லுங்க சரியா கேட்கறேன்

பதினெட்டு மாநிலத்துல ஆட்சிருக்கீங்க ஒரு தலித் என்ன செஞ்சாரு சமூக ரெப்ரஸண்டேஷன் எல்லா ரிசர்வ் தொகுதியிலும் நான் கேக்குறது மைனாரிட்டிக்கு மைனார்டி

உங்ககிட்ட ஒரு கோரிக்கை பாஜக தான் அப்படின்ட்டு தைரியமாக சொல்லி கொண்டு உட்கார கூடி ஒரு செய்தி தொடர்பாளரோட உட்கார வச்சு காங்கிரஸோட கொள்கையும் பாஜக அரசோட கொள்கையும் நீங்கள் விவாதிப்பது நல்லே தேவையில்ல கருத்துக்கு கருத்து ரீதியான கூட சொல்ல தைரியம் இல்லாத ஒருத்தர் வந்து காங்கிரஸ் கொள்கையை பத்தி பேசும்போது அவரோட தர்க்கம் பண்றதே நாங்க கேவலமாக நினைக்கிறோம் தேவையில்லை மேடம் அதெல்லாம் இல்ல சொல்ற கருத்துக்கு நீங்க அவர் கண்டிப்பாக வெட்கப்பட வேண்டும்

கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை எங்களது இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நடக்கவிருக்கும் இந்த நடைப்பயணம் மிக பெரிய அரசியல் மாற்றத்தை இந்திய அரசியல் வரலாற்றில் உருவாக்கும் இது வரலாறு கண்டிப்பாக நினைவு இது பாஜகக்கு ஒரு பெரிய சருக்கடி சரி இதை உங்களுடைய நிறைவு கருத்தாக எடுத்துக்கிறேன் நிகழ்ச்சி நிறைவு செய்யக்கூடிய கட்டத்திற்கு வந்துவிட்டோம் விருந்தினர்களுக்கு நன்றி பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகளை நன்றி வணக்கம்